Hello friends, welcome back to my channel Rafisee Lifestyle. வீட்லயே ஹோட்டல் ஸ்டைல்ல எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யணும்ன்றத தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலான Rafisee Lifestyle சேனலை நீங்க இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு ஒரு அரை மணி நேரமா பாஸ்மதி ரைஸை இந்த மாதிரி நான் ஊற வச்சு வச்சிருக்கேன். எப்பயும் போல நான் அளந்து எடுக்கிற இந்த கப்புக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நான் தண்ணியை தனியாக கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. எப்பவுமே ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரணும். அதுக்காக என்ன செய்யணும்னா இந்த கொதிக்கிற தண்ணியில் கேஸை லைட்டாக சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு ரைஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ரைஸுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதை லைட்டாக ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். எப்பயும் போல் சாதத்தை வடித்து எடுக்கிற மாதிரி தான் வடித்து எடுக்க போகிறோம். ஆனால் நம்மளோட பாஸ்மதி ரைஸ் வந்து கொஞ்சம் அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுருந்ததுனால சீக்கிரமாகவே வெந்துடும். இது ஒரு 80-90% வரைக்கும் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு நாம் மூடி போட்டுருவோம். இப்போ ஒரு காமன் நேரமாக நம்மளோட ரைஸை வந்து நான் டோட்டலாக மூடி வச்சுட்டேன். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்மளோட ரைஸ். இப்போ இது இன்னுமே கொஞ்சம் வேக வேண்டியது இருக்கிறதுனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு நாம் மூடி போட்டுடலாம். மூடி போடும்போது ரொம்ப ஃபுல்லாக மூடி வச்சிடாதீங்க, பொங்கி வந்துடும். அதனால் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் மூடி போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் நாம் எதிர்பார்த்த பதத்துக்கு வந்துருச்சான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, உடஞ்சிராம. இப்படி நசுக்கி பார்த்தீங்கனாலே ஒரு 1/4 பதத்துக்கு வெந்திருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்மளுடைய ரைஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வடித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே ஒட்ட வடித்தாச்சு. நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் எதுவுமே வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனித்தனியாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட மாதிரி போட்டிங்கன்னா நம்மளோட ரைஸ் எதுவும் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ நம்மளோட ரைஸ் எல்லாத்தையுமே பரத்தி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுனால ஒரு 4 முட்டைகளை இந்த மாதிரி உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டைகள் எல்லாத்தையுமே நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். முட்டையை பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு சட்டியில் 4-5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் ஆயில் சேர்த்துருக்கேன். 4 முட்டை உடச்சி ஊற்றுறதுனால ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாதுன்ற கண்டி. எண்ணெய் இப்போ சூடாயிருச்சு. இப்போ இந்த 4 முட்டைகளை பொறுமையாக நம்ம சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் 4 முட்டைக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை பொறுமையாக லைட்டாக நாம் கிண்டி எடுத்துக்கிறலாம். நம்மளோட முட்டைகள் எல்லாத்தையுமே எப்பயும் போல் முட்டை கிண்ட மாதிரி தான், இதை நம்ம பொடி மாஸ்க்கு கிண்டி எடுக்கிற மாதிரி தான் இதை நம்ம கிண்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ நாம் முட்டைகளை லைட்டாக பெரட்டி விட்டுருக்கோம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் பெப்பர் பொடி சேர்த்துருக்கேன். பெப்பர் பொடி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் பெரட்டி விட்டீங்கன்னா சட்டியில் வந்து சைடில் பிடிச்சிருந்தது எல்லாத்தையுமே நாம் ஒன்று போல் கிண்டி விட்டுக்கிறலாம். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணும்போது முட்டை சீக்கிரமாகவே கரிஞ்சு போகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டில் யூஸ் பண்ணுற ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்க்கறது சேர்க்காமல் இருக்கிறது உங்களோட விருப்பம்தான். எனக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்து முட்டை கிண்டனா எனக்கு பிடிக்குண்டனால் நான் இதை சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம முட்டைகள் எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் என்னுடைய இந்த முட்டை பொடி மாசம் ரொம்ப குக் பண்ணல, ஒரு 3-5 மினிட்ஸ் மட்டும் தான் குக் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ரைஸ் கூட சேர்த்து நம்ம மறுபடியும் ஒருக்கா இதை குக் பண்ண போகிறதுனால ஒரு 3-4 மினிட்ஸ் மட்டும் இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ரைஸ் வச்சா அதே சட்டியில் தான் இன்றைக்கி நான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். இப்போ 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எப்பயும் போல் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் எல்லாம் நல்லா ஹீட் ஆகட்டும்.
ஆயில் ஹீட் ஆனது. இதில் கொஞ்சமாக இஞ்சியை நான் இந்த மாதிரி நச்சு நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பூண்டும் இந்த மாதிரி நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த க்ரீன் சில்லிகளையும் நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க பல்லாரி வெங்காயத்தை இதில் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பல்லாரி வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் லைட்டாக ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேஸை இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதில் ஒரு 10 பீன்ஸை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட பீன்ஸ் இருந்ததுனால நான் அதை சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்ககிட்டக்க குடமிளகா, கேரட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வெஜிடபிள்ஸையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நார்மலாக ஃப்ரைடே செய்ததுக்கு கேபேஜ், குடமிளகா எல்லாமே போடுவாங்க. இன்றைக்கி வீட்டில் பீன்ஸ் மட்டும் இருந்ததுனால வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நான் ஃப்ரைடே செய்கிறேன். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய் ஒரு அரை வேக்காடு வேகிற அளவுக்கு நம்ம இதை எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் ரொம்ப வெந்துருச்சுன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா இருக்காது. காய்க்கு லைட்டாக காரத்துக்காண்டி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இதையும் வந்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைகளில் இதே நம்ம ஃப்ரைட் ரைஸ் வாங்கினோம்னா ஃபஸ்ட்டே சாதத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விடுவாங்க. இது நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காண்டி பண்ணுறோம். அதனால் இதை ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே லைட்டாக ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாம் டொமேட்டோ கெச்சப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதையும் லைட்டாக ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதில் ரைஸை சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ரைஸை சேர்ப்போம், ரெண்டாவது நம்ம முட்டையை சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக மட்டும் ரைஸை சேர்த்துக்கோங்க. லைட்டாக இந்த மிக்சரில் நம்மளோட ரைஸை நல்லா உடஞ்சிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அப்போனா தான் நம்மளுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸுக்கான அந்த கலர் கொடுக்குறக்காண்டி தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரைஸை மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா மீதி பாதி ரைஸையுமே நம்ம சேர்த்தாச்சு. இதையுமே நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உடஞ்சிடாத அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி நம்ம பாதி பாதியாக சேர்த்தா தான் நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கான அந்த கலர் வந்து கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப திட்டு திட்டாக ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு கலரும் இல்லாமலே ஆயிரும். நாம் இந்த மாதிரி பாதி பாதியாக சேர்த்ததுனால தான் நமக்கு கலர் எல்லாமே ஈவனாக ஒன்று போல் கிடச்சிருக்கு. இல்லைன்னா ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் கிடைக்கும். சாப்பிடும்போது ரொம்ப வந்து அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நாம் முட்டைகளை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். பொறிச்சு வச்சுருக்க முட்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முதல் பாதி முட்டைகளை நம்ம கிண்டி விட்டாச்சு. இப்போ மறுபாதி முட்டைகளை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முட்டையை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒன்று போல் ஈவனாக மிக்ஸ் பண்ணலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணும்போது அடியில் அடி பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கனால நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் இப்போ நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆயிருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக நாம் பெப்பர் பொடியும் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. உங்களுக்கு எந்த அளவுக்கு பெப்பர் பொடி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். பெப்பர் பொடி சேர்த்ததுக்கப்புறமா இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான இந்த எக் ஃப்ரைட் ரைஸை வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. ரொம்பவே சிம்பிளாக ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலையே எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யணுன்றதை பார்த்தாச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது உங்கள் ரஃபிசீ லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் ரஃபிசி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.